ஆன்மீகம் தான் நம்மை சேர்த்திருக்கிறது. அந்த ஆன்மீகம் தந்த பண்பாடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது. இன்றைய பாரதம் என்றும் இதே மாதிரி ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்க வேண்டுமென்றால் மதங்களை மீறிய ஆன்மீகம் வர வேண்டும். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்தியாவின் ஆன்மா மதத்தில் இருக்கிறது என்று விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் சொன்ன மதம் நீங்கள் நினைக்கிற மதம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மதம் இல்லை. அவரே தெளிவாக சொல்கிறார், வான வில்லில் இருக்கிற வர்ணங்களைப் போல உன் உடல் முழுவதும் கோடுகளை போட்டுக்கொண்டு கோவில்களிலே நிற்பதற்கு பெயர் நான் சொல்லும் மதம் இல்லை. திருநீர் அணிகிறானே, திருச்சுண்ணம் சாத்துகிறானே, உடல் முழுவதும் பட்டை போடுகிறானே, மார்பு முழுவதும் நாமம் போடுகிறானே, அவர்களை பார்த்து விட்டு சொல்கிறார் விவேகானந்தர், வானவில்லின் வர்ணங்களைப் போல உடல் முழுவதும் தீட்டிக்கொண்டு கோவிலில் நிற்பவன் நினைக்கிற மதத்தை நான் பேசவில்லை. என்னுடைய மதம் எது? ஆற்ற முடியாத சோகத்தில் அழுந்தி கிடக்கக்கூடிய மக்களை தூக்கி நிறுத்துவதற்கு எது பயன்படுமோ அதுதானடா என்னுடைய மதம். அநாதைக்கும் அகதிக்கும் ஆதரவு அற்றவனுக்கும் உரிய வாழ்வை உருவாக்கி கொடுப்பதற்கு எவன் புறப்படுகிறானோ அவன்தான் உண்மையான மதவாதி. ஆன்மீகம் என்பது அதுதான். எனவே அவர் அந்த ஆன்மீக செல்வத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு முதலில் சிந்திக்கவில்லை, இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்றுதான் புறப்படுகிறார். அப்படி அவர் வரிசையாக வருகிற பொழுது நான் வியப்படைகிறேன். சில செய்திகளை படிக்கிற பொழுது எனக்கே சிலிர்ப்பாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், உலகம் முழுவதும் இந்த ஆன்மீக செல்வத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உணர்வை அவருக்கு முதலில் கொண்டு வந்து சேர்த்த இடமே காந்தி பிறந்த அந்த போர்பந்தர் மண்தான். படித்து பாருங்கள், போர்பந்தருக்கு வருகிறார். வரிசையாக ஒவ்வொரு இடமாக அவர் மக்களை சந்தித்து விட்டு, மன்னர்களை சந்தித்து விட்டு, பிரபுக்களை சந்தித்து விட்டு, ஏழைகளை சந்தித்து விட்டு, அரண்மனையில் ஒரு நாள் தூங்குவார், எந்த வசதியும் அற்று ஒரு சாலை ஓரத்தில் மரத்தடியில் மறுநாள் தூங்குவார். அறுசுவை உணவுகளோடு விருந்து வைப்பதற்கு அரசர்கள் ஒரு நாள் காத்திருப்பார்கள். ஒரு சின்னஞ்சிறு பண்டத்தை கூட பெற்று பசியார முடியாமல் மூன்று நாள் கடும் பசியில் துவண்டு விழுந்து கிடந்தவராகவும் விவேகானந்தர் இருந்திருக்கிறார். ரெண்டு நிலைகளையும் பார்த்தார். அப்படி வருகிற பொழுது போர்பந்தருக்கு வருகிறார். போர்பந்தரில் அன்றைக்கு திவானாக இருந்தவர், அவருடைய பெயர் சங்கர். அந்த சங்கர் என்கிற மனிதனுக்கு அவருடைய வீட்டில் தான் இவர் தங்குகிறார். சங்கர் பாண்டுரங்கன் என்பது அவருடைய முழு பெயர். இந்த சங்கர் பாண்டுரங்கன் மிகப்பெரிய மேதை, அத்தனை தத்துவங்களிலும் ஆழமான ஈடுபாடு கொண்டவர். போர்பந்தருடைய திவானாக இருந்த காரணத்தினால் இங்கிலாந்திலிருந்து பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்தவர். விவேகானந்தருடைய அறிவாற்றலை, வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆழமான அறிவை நேரில் கண்டு நெஞ்சம் கலந்து வியந்த நிலையில் அந்த சங்கர் பாண்டுரங்கன் தான் முதன் முதலில் சொல்கிறார், இந்திய மண்ணில் உங்கள் அறிவு மதிக்கப்படாது, இந்த மண்ணில் உங்கள் அறிவு செல்வத்தை வீணாக இறைக்காதீர்கள், இது போன்ற அறிவாளிகளை ஆற தழுவி அரவணைத்து உயரத்திலே தூக்கி வைக்கக்கூடியவர்கள் மேலை நாடுகளில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும், மேலை நாடுகளில் உங்களுடைய ஆன்மீக செல்வத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்து சமயத்தினுடைய பெருமைகள் எல்லாம் அங்கே அவர்களுக்கு புலப்பட வேண்டும் என்று முதலில் அவருடைய நெஞ்சில் ஒரு விதையை விதைத்த மனிதர் சங்கர் பாண்டுரங்கன், போர்பந்தரின் திவானாக இருந்தவர். பிறகு அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே புறப்படுகிறார், கத்தியவார் பகுதிக்கு வருகிறார். கத்தியவார் பகுதியில் காண்டவா என்கிற இடத்தில் ஒரு வழக்கறிஞர் வீட்டில் தங்குகிறார்.
அந்த வழக்கறிஞருடைய பெயர் ஹரிதாஸ். அந்த ஹரிதாஸ் சொல்கிறார், அந்த ஹரிதாஸ் இவருடைய ஆற்றலை பார்த்த பொழுது இந்த ஆற்றல் உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டும் என்கிறார். அப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார், எனக்கும் உலக நாடுகளில் சென்று இந்து சமயத்தின் ஆன்மீக செல்வத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு அதிக செலவாகுமே, அதற்கு என்ன செய்வது? அந்த கேள்வியோடு நிறுத்தி விடுகிறார். அதற்கென்ன நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அந்த வழக்கறிஞர் ஹரிதாஸால் சொல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு அவர் மீண்டும் புறப்படுகிறார், பெல்காமுக்கு வருகிறார். பெல்காமில் அவர் இன்னொருவர் வீட்டில் தங்குகிறார். நண்பர்களே, பெல்காமில் அவர் தங்குகிற பொழுது அந்த வீட்டிற்குரியவர் ஹரிபாதர். அந்த ஹரிபாதர் தான் அவரிடம் பேசுகிற பொழுது, இந்த அமெரிக்காவில் சர்வசமய மாநாடு என்ற ஒன்று நடக்க இருக்கிறது, நீங்கள் 1893 நடந்த மாநாடு 1892 இப்படி ஒரு மாநாடு நடக்கப் போகிறது என்று இந்தியாவில் செய்தியாக தெரிந்திருக்கிறது, இந்து பத்திரிகை விளம்பரம் போட்டிருக்கிறது. எனவே இதை தெரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சர்வசமய மாநாட்டில் பங்கேற்றால் சிறப்பாக இருக்குமே என்று. அப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார், எனக்கும் செல்ல வேண்டும் என்றுதான் விருப்பம், ஆனால் பணத்திற்கு எங்கே போவது? உடனே அந்த ஹரிபாதர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் நன்கொடை திரட்டுகிறேன் என்று. இருக்கட்டும், உரிய காலம் வரும்போது பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். பிறகு பயணம் நடக்கிறது, மைசூருக்கு வருகிறார். மைசூருடைய மன்னர் சாமராஜேந்திர உடையார், சாமராஜேந்திர உடையாரும் இவரும் நெருங்குகிறார்கள். மன்னன் விவேகானந்தரின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொள்கிறான், பாத பூஜை செய்வதற்கு முயல்கிறான், காலில் விழுந்து பாத பூஜை செய்வதற்கு அவர் முனைகிற பொழுது விவேகானந்தர் தடுத்து விடுகிறார். இன்று பாத பூஜை நடக்காத நாளே கிடையாது. இன்றைக்கு எவன் வேண்டுமென்றாலும் திடீரென்று காலில் விழுந்து விடுகிறான், ஒரு சின்ன ஆதாயம் கிடைத்தால் போதும், யார் கால் என்பதே பிரச்சனை இல்லை. இங்கே பல பேர் விழுந்தது விழுந்தபடியே கிடக்கிறான், கால்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்று விவேகானந்தர் ஒரு மாபெரும் துறவி என்ற நிலையில் மனம் கசிந்து அவர் காலில் விழுவதற்கு அந்த மன்னர், மைசூர் மன்னர் முயன்ற பொழுது மறுத்து விடுகிறார். அவன் கொடுக்கிற எதையும் அவர் ஏற்கவில்லை. அந்த மன்னரோடும் மைசூரில் இருந்த திவானோடும் விவேகானந்தருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் விரிவாக சொன்னால் அதுவே மணிக்கணக்கில் போகும். நான் என் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி உங்களை இழுத்து கொண்டு போவதுதான். அந்த மன்னரிடமும் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், சர்வசமய மாநாட்டில் பங்கேற்பதற்கு அமெரிக்காவில் சிகாகோவில் போய் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தன் விருப்பத்தை அவர் சொல்கிறார். உடனே மைசூர் மன்னர் சொன்னார், கவலையே படாதீர்கள், அதற்கான முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆனால் பிறகு காலம் வரும், காலம் கனியும் பொழுது பார்ப்போம் என்று மன்னரிடமும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறார். விடைபெறுகிற பொழுது மைசூர் மன்னர் ஏராளமான பரிசு பொருள்களை அவர் காலடியில் கொண்டு வந்து வைத்து இவற்றை ஏற்க வேண்டும் என்கிறார். அதை மறுதளித்த விவேகானந்தர், அவர் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக, நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் நினைவாக உங்கள் அன்பளிப்பாக ஒன்று கேட்கிறேன், கொடுக்க முடியுமா என்றார். கேளுங்கள், தருகிறேன் என்றார் மைசூர் மன்னர். விவேகானந்தருக்கு புகைப்பிடிக்கும் வழக்கம் உண்டு. விவேகானந்தர் சொன்னார், உலோகத்தால் இல்லாத ஒரு உக்கா, அது கிடைத்தால் எனக்கு போதும் என்றார். இவ்வளவுதானா? ஒரு மரத்தால், அழகிய மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஊக்காவை அந்த மன்னர் கொடுத்தார், கையில் வாங்கி கொண்டார், அவ்வளவுதான். நண்பர்களே, அங்கிருந்து புறப்பட்டார். அந்த திவான் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து காலடியில் வைத்தான், ஏற்க மறுத்தார். என்னதான் நான் செய்வது என்று கேட்டார்.
இங்கிருந்து ரயிலில் கேரளாவுக்கு செல்வதற்கு வழி டிக்கெட் வாங்கி போதும்.